சின்ன வயசுல சமயம் நைட் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஐயோ வந்து வரப்பிரசாதம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்லேயே உட்காந்து ரியாஸ் பண்ணி ஃப்ரீயாக கச்சேரி கேட்கறது வந்து கொடுத்து வச்சிருக்கோம். நல்ல சிங்கிங்கிறது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் வணக்கம் சென்னையில் எங்கேயோ அந்த ஒரு சாங்ல ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு. இன்னி வரைக்கும் டிவியில் போட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த பையன் பண்ணால அப்படின்னு ஒரு அது இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். அட் த சேம் டைம் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் ஸ்டக் இன் அமெரிக்கா மாப்பிள்ள ரோல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காது. அதில் ஐ திங்க் லண்டன் மாப்பிள்ளன்னு நினைக்கிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஏகேவின் வணக்கம். அண்ட் இன்னைக்கு ஷோவோட கெஸ்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், அவரை பார்த்து நிறைய விஷயங்கள்ல நிறைய நடிப்பு மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம ரசிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ராகுல் ரவீந்திரன் அவர்கள். சார் வெல்கம் டு மை ஷோ. ஹாய் அப்துல், ஹாய் சார், ஹாப்பி டு சீ யூ சார். அண்ட் சின்மய் மேம் எப்படி இருக்காங்க? ஓ ஷீஸ் வெரி குட் தோ, உள்ள தான் இருக்காங்க. ஓகே சார். அண்ட் இப்போ சின்மய் மேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சாங்ஸ், ஸோ சாங்ஸ் அப்படின்றப்போ ரீசெண்டாக கூட 96 சாங் ரொம்ப ஃபேமஸான சாங். அது ஒரு சாங் அப்பா ஆல்பமே என்ன ஆல்பம். ஸோ மேம் பாடி அந்த வீடியோ நாங்கள் கேட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு மேம்கிட்ட கேட்பீங்களா என்ன சாங் ரிப்பீட்டடாக அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க? அந்த அந்தாதி பாட்டு அப்பா பாப்பா என்னமா இருக்குங்க அது, அந்த காதலே காதலே. அப்புறம் என்னோட டைரக்டோரியல் டெபியூலேயும் ஒரு பாட்டு பாடிருக்கேன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மெல்லக மெல்லக அப்படின்னு. அப்புறம் நம்ம தமிழ் படம் 2.0 வந்து அந்த கலவரமே காதல் அந்த பாட்டு. அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏதேதோ ஆனேனே மிஸ்டர் சந்திரமௌலியில. அப்புறம் தெலுங்குல இன்னும் ரெண்டு மூணு பாட்டு கீத கோவிந்தம்ல ஏன்டி ஏன்டின்னு. ஸோ ஷீஸ் ஹேட் அ லவ்லி 2 months. ஸோ பிரச்சனை என்னன்னா, நான் பாட்டு போன்ல கேட்பேன், கேட்டுட்டு வீட்டில் நான் தான் பாடிட்டே இருப்பேன். அவ கிடையாது, எனக்கு தான் பாடிட்டே இருக்கிற அந்த ஒரு பழக்கம், கேவலமா பாடுவேன் ஆனால் பாடிட்டே இருப்பேன். ஸோ சில சமயம் அவளுக்கு ஏதாவது ரெக்கார்டிங் இருந்துச்சு கேட்பாங்க, நிஜமா மியூசிக்கே மறந்துடுவேன், தயவு செய்து பாடாதே இன்னைக்காவது இன்னைக்கு எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னுவா. ஸோ பட் சின்ன வயசுல சமயம் நைட் வந்து வீட்டில் ரியாஸ் பண்ணுவான், ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்பா ஷீஸ் அ ட்ரெயின்டு கசல் சிங்கர். ஐயோ இட்ஸ் வரப்பிரசாதம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்லேயே உட்காந்து ரியாஸ் பண்ணி ஃப்ரீயாக கச்சேரி கேட்கறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா இன்கிரெடிபிள், ஷீஸ் அன் அமேசிங் சிங்கர் அண்ட் சோ மச் சோல் இன் அவர் வாய்ஸ். நல்ல சிங்கிங்கிறது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் சின்மையோட யூஎஸ்பி அதான், ஒரு ஒரு வாய்ஸோட இமோஷன் என்னவோ அந்த இமோஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணுவான். ஒரு அதுவும் எனக்கு எஸ்பெஷலி சின்மை பாடின பாடல்கள்லேயே வந்து ஒரு சின்ன ஏக்கம் இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஒரு ஏங்கி உருகி பாடுற பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்கள் என்ன, ஐ திங்க் தட் இஸ் தி இமோஷன் சின்மை கன்வேஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி. சார் இப்போ அதே மாதிரி சின்மை மேம் வந்துட்டு நாங்கள் இந்த ஸ்கின் கேர் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்க? ஷீ ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் ஹர் ஓன் ஸ்கின் கேர் பிராண்ட் அண்ட் ஐ நோ ஷீ இஸ் வெரி குட். ஏன்னா என்னோட கொலீக்ஸ் நிறைய பேர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் ஆக்ட்ரஸஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சின்மைக்கிட்ட இந்த மாதிரி சின்ன பிரச்சனை ஆக்னே வருது என்ன பண்ணணும் அப்படிலாம் வந்து வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. என்னமோ நடக்குது நானும் பார்ப்பேன், அவள் என்னமோலாம் போட்டு விடுவா, ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, செம்மையாக கிளியர் ஆகிடுச்சு ஸ்கின் அது இதுன்னு. அண்ட் எனக்கும் அப்பப்போ எனக்கு இதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது ரொம்ப, பட் அப்பப்போ உட்காந்து வச்சு ஏதோ போட்டு விடுவா. ஸோ ஷி இன்டென்ஸ் டு ஸ்டார்ட் ஸ்கின் கேர் லைன், கொரியன் ப்ராடக்ட்ஸ் சில மேனுஃபேக்சரர்ஸோட டைஅப்ல ஷீஸ் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் தெம் இன் இந்தியா இன் ஹர் ஓன் பிராண்ட் நேம். ஸோ யா லுக் ஃபார்வர்ட் டு தட் ஒன், எல்லாரும் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வாங்கி போட்டுக்கிறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்கின்லாம் பயங்கரமாக கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்போ யூடன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சமந்தா கூட ஒர்க் பண்ணுறீங்க தமிழில், ஸோ எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? 10 வருஷம் ஐ திங்க், ஐ மீன் புதுசாக தோணலை, ஏன்னா விப் பின் இன் டச், விப் பின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் த டைம் வி டிட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டுகெதர். ஸோ ஆல்மோஸ்ட் 10-11 வருஷமாக விப் பின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் திரும்பி சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஐ திங்க் ஐ வாட் டு சி. ஸோ சமந்தா த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியும், 10 வருஷமாக விப் பின் இன் டச். பட் அண்ட் கொஞ்சம் கூட மாறல, 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ டெடிக்கேஷன் எவ்வளோ சின்சியாரிட்டி இருந்ததோ அதே அந்த ஒரு சின்சியாரிட்டி அந்த ஒரு டெடிக்கேஷன். என்ன படமாக இருந்தாலும் எனக்கு முதல் படம் ஒழுங்காக பண்ணணும், வி ஷுட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட், அது மாறவே இல்லை அவகிட்ட. சார் இப்போ யூ டர்ன், ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறீங்க சமந்தா கூட, ஆக்சுவலி அது ஒரு கன்னடா மூவியோட ரீமேக் அண்ட் இங்கே எந்த அளவுக்கு அது நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார், என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும்? ஸ்க்ரீன் பிளே வைஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹி ஹேட் த
the luxury of having done the film. அங்கேயும் சூப்பர் ஹிட் ஆன ஒரு படம். இருந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸோட பார்க்கும்போது நமக்கும் சில விஷயங்கள் புரியும்ல, ஆஹா இது வேற மாதிரி பண்ணிருக்கலாமோ, அது வேற மாதிரி பண்ணிருக்கலாமோ. அண்ட் முக்கியமா ஐ திங்க் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தான் மேக்ஸிமம் ஸ்கிரீன் பிளே சேஞ்சஸ். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இந்த படம். அதுல இருக்கிற ட்விஸ்ட், அதுல இருக்கிற கிளைமேக்ஸ், சஸ்பென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுல இருக்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ கண்டிப்பா கன்னடா நீங்க பார்த்திருந்தாலும் யூ வில் ஹேவ் அ லவ்லி டைம் வாட்சிங் திஸ் ஃபிலிம் அஸ் வெல். இட் வில் பி அ வெரி எங்கேஜிங் film with a lot of twists and turns that you won't expect. Yes, sir. Especially Tamil audience vandu inda logic abindra oru shit adhima paapanga. Right. Logic factors adu Kannada movies vandu edukkum bodhu konjam andha logic factors miss aagum. Right. So inda padathula eppadi sir? I think பவனுக்கு வந்து கன்னடால ஒரு பெரிய நல்ல பேர் கிடைச்சதே அதனால தான். ஹி சேஞ்ச் தி ஃப்ளேவர் ஆஃப் கன்னடா ஃபிலிம்ஸ், ஹி சேஞ்ச் தி ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தேர். லாஜிக்கெல்லாம் எங்கேயும் மிஸ் ஆகாமல் ரியலிஸ்டிக்காக ரொம்ப பிலீவபிளாக படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வந்து டக்குன்னு அப்படியே தனியாக நின்னாரு. அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கிடைச்சது. ஏன் சார் அந்த ஒரு கேப் நீங்கள் விட்டு விட்டு பண்ணுறதுக்கான ரீசன்? ஆக்சுவலி தமிழை பொறுத்த வரைக்கும் தான் கேப் பெரிய கேப்னே சொல்லணும். எனக்கு என்னாச்சுன்னா தமிழில் ஃபர்ஸ்ட் மூணு படம் பண்ணேன், அதில் ரெண்டு படம் அட்டர் டிசாஸ்டர். ஐ ஆல்சோ காட் லாட் ஆஃப் குட் ரிவ்யூஸ், ஆனால் பெருசாக யாரும் போய் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வந்து அந்தாட ராட்சசின் தெலுங்குல ஒரு படம் பண்ணேன், அண்ட் தட் ஃபிலிம் வாஸ் அ ஹியூஜ் லான்ச். ஸோ சரி ஓகே, எந்த ஊரில் தீனி போடுறாங்களோ அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம், அவ்வளோதான் இல்லையா. ஸோ ஸோ தெலுங்குல ஒரு நல்ல பிரேக் கிடச்சதுனால அங்கே ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகி லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக ஐ பீன் டூயிங் தெலுங்கு ஃபிலிம்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் 12-13 ஃபிலிம்ஸ் ஓடணும் தமிழ் தெலுங்குலாம் சேர்த்து போட்டு. ஸோ தெலுங்கு பொறுத்த வரைக்கும் பிரேக் இல்லை, பட் தமிழ் பொறுத்த வரைக்கும் யா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் ஐ ஃபெல்ட் இட்ஸ் பெட்டர் டு கான்சென்ட்ரேட் ஆன் தெலுங்கு. சார் இப்போ ஆக்சுவலாக இந்த யூட்டனோட ஸ்டோரி சொல்லும்போது, உங்களோட கேரக்டர் பற்றி மெயினாக சொல்லும்போது உங்களுக்கு ஒரு க்வெஷ்சன் வந்திருக்கும், இந்த கேரக்டருக்கு என்னையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? ஒன், ஐ லைக் ஹவு the character was important whenever he was on screen. And na usually telugu la lead roles dhaan pannuven, but it was a supporting role. ana enak enna thonichuna nariya vaati vandha indha mari sensible ana films where you can be real, where you can behave and not have to act. Oru cinematic touch illama romba real ah irukkira padangal scripts kadaikiradhu kashtam. More than anything else, I think it's that got me excited, the flavor of the film. It's a very real film. So that is what got me excited. Let's say ipo or general or questions kekra, for example or America mapple and the general supporting characters. So indha vishayangal pannumbodhu or industry poradhukum stereo va namakku varudhe abindra feel ungalku irundhiruka? Na onne onnu thanga பண்ணிருக்கேன் தமிழ்ல. சோ இது அந்த மாதிரி கிடையாது, இது அந்த மாதிரி டிபிக்கலான அமெரிக்கா மாப்பிள அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, ப்ராப்பர் கேரக்டர். வணக்கம் சென்னையில் எங்கேயோ அந்த ஒரு சாங்ல ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு. அந்த ஒரு அரே அந்த பையன் அந்த ரோல் பண்ணா சும்மா ஏதோ பண்ணோம் அப்படி மறந்துட்டாங்க அப்படின்னு இல்லாம, அந்த ஒரு சாங் இனி வரைக்கும் டிவியில போட்டுட்டே இருக்கிறதுனால அந்த பையன் பண்ணால அப்படின்னு ஒரு அது இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும்போது யாரை கூப்பிடலாம் அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் அப்படின்னா ஏதோ கரெக்டாக பண்ணிருக்கோம் அந்த படத்தில். நம்ம கரெக்டாக பண்ணல, நல்லா பண்ணல அப்படின்னா யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கேயோ இட் வாஸ் அ காம்ப்ளிமெண்ட், பட் அட் த சேம் டைம் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் ஸ்டக் இன் தட் டூயிங் ஒன்லி தட். ஸோ இந்த அமெரிக்கா மாப்பிள ரோல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கா, அதில் ஐ திங்க் லண்டன் மாப்பிள்ளு நினைக்கிறேன், பட் அது மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. உமன் சென்ட்ரிக் மூவி இன்னும் எப்படி இது ஹெல்த்தியா இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவு ஹெல்த்தியான ஒரு விஷயம்? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதாவது படம்னாலே ஒரு மேல் கேரக்டர் சுற்றி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா உலகம் அப்படி இல்லைல்ல. ஆமாம், உலகம் எப்படி இருக்கோ, நம்ம சமுதாயம் எப்படி இருக்கோ, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்ரசென்ட் ஆக ஆரம்பிக்கணும் சினிமாவில். அதுதான் ஹெல்தி. எல்லா படமும் உமன் சென்ட்ரிக்காக வரணும்னு சொல்லலை, சும்மா ஒரு பேருக்கு ஒரு வந்து கிளாமருக்காக ஒரு 4 சாங்கில் டான்ஸ் ஆடிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு ஹீரோயின் கேரக்டர் எழுதுறதை விட கொஞ்சம் இருக்கிற படத்தில் இருக்கிற ஹீரோயின் கேரக்டர் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் ஒழுங்காக ஃப்ளஷ் அவுட் பண்ணால் சினிமாவும் நல்லாயிருக்கும், வேற இருக்காவும் இல்லை சினிமாவும் நல்லாயிருக்கும். ஆம்பளைங்களே நம்ம வந்து சேர்ந்து என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா, பொண்ணுங்களை வச்சு படம் எடுத்தால் காசு பார்க்காது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம், அது ஒரு மைண்ட் செட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஒரு மைண்ட் செட்டை உடைக்கிறதுக்கு ஒரு அப்பப்போ யாராவது ரெண்டு மூணு படம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ஓடாது பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க ஹீரோயின் சென்ட்ரிக் படம் எடுத்தீங்கன்னா ஓடாதுன்றவங்க, அது படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு படம் நல்லா இருந்தால் ஓடுங்க. இப்போ இல்லைங்க, என்னைக்கோ எடுத்த படம் வைஜயந்தி ஏபிஎஸ் வந்து பெரிய பிளாக் பஸ்டர், படம் நல்லா இருந்தால் ஓடும், அதை பார்க்க மாட்டாங்க. பிளாக் பேந்தருங்கிற படம் வந்து அவெஞ்சர்ஸுங்கிற படம் இவ்வளோ சூப்பர் ஹீரோ சேர்ந்து நடித்த படத்தை விட ஜாஸ்தி காசு பண்ணிச்சு. ஸோ இப்போ திடீர்னு அவங்களே யோசிக்கிறாங்க, ஓஹோ ஸோ பிளாக் பீப்புளை ஒரு சூப்பர் ஹீரோவாக போட்டாலும் ஒத்துப்பாங்க, மக்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை, பொண்ணுங்களை வச்சு படம் எடுத்தால் ஓடாது, இல்லை இவங்களை வச்சு படம் எடுத்தால் ஓடாது, அவங்களை வச்சு படம் எடுத்தாலும் இல்லை, யாரை வச்சு படம் எடுத்தாலும் நல்ல படம் எடுத்தால் ஓடும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஃபேன்ஸ் கேட்குற ஒரு சில கேள்விகள் சார், என்ன சார் இவனா இப்போ கர்நாடகாவில் வந்து மேக்ஸிமம் கன்னடா மூவிஸ் இருக்கிற அந்த ஒரு ஏரியாஸில் வந்துட்டு தமிழ் மூவிஸ்க்கு அந்த அளவு ரிலீஸ் பண்ணுறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் வந்துட்டு நம்ம கன்னடா மூவிஸை எடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம், இஸ் இட் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கே சார்?
கலை என்கிற ஒரு விஷயம் யூனிவர்சலான விஷயம். கலைக்கு வந்து நம்ம பவுண்டரிஸ் போட்டு பாஸ்போர்ட் வேணும் வீசா வேணும்னா கரெக்ட் கிடையாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, தமிழ் பையன், சென்னையில் பிறந்த வளர்ந்த பையன், எனக்கு வந்து லைஃப் கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவங்க ஏன் தமிழ் பையன் எதுக்குங்க அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்காது. அதே மாதிரி இது சினிமா மட்டும் பார்க்காத, நீங்கள் இப்போது என்ன துறை வேணால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்காரங்க எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஊரில் போய் பிழைக்கிறோம், நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் அவங்கெல்லாம் தேவையில்லாம் திரும்பி அமைச்சிட்டாங்கன்னா எப்படி நமக்கு அங்கே ஆதரவு இருக்கோ இல்லையோ. நம்ம ஆதரிச்சு இப்போ ஒரு கன்னட டைரக்டருக்கு வந்து இங்கே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயம். அதுதான் தமிழ்காரங்களுக்கான அடையாளம், வந்தோரை வாழ வைக்கும் ஊர் இது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்து கொடிக்கட்டி பறந்துருக்காங்க, மக்கள்கிட்டேருந்து அளவில்லாத அன்பு சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர், அவங்க குலம் என்ன, மதம் என்ன, ஜாதி என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்து அன்பு கொடுக்குற ஊர் கிடையாது இது தமிழ்நாடு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஓகே, பிக் டீல். அங்கே பிரச்சனை இருந்தாலும் நம்மளும் பிரச்சனை பண்ணணுமா? தேவையில்லை. லெட்ஸ் பி த பெட்டர் பீப்புள். அண்ட் ரீசன்ட் டைம்ஸாக நான் கேட்க நினச்ச குவெஷ்சனை தான் என்னென்னா, ரீசன்ட் டைம்ஸாக ரியாலிட்டி ஷோஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தங்களை எமோஷ்னலாகவோ ஃபிசிக்கலாகவோ கஷ்டப்படுத்தி அதை மக்களை என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் இப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே போகிறாங்க. இஸ் இட் ரைட்? ஜென்ரலி த வே வி கன்சியூம் மீடியா ஹேஸ் பிகம் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது எது அப்படிங்கிறது பயங்கரமாக மாறிடுச்சு. நேஷனல் டெலிவிஷன்லேயும் சரி, சோஷியல் மீடியாலேயும் சரி, ஒரு எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா அந்த ஆக்சிடென்ட்டே விதவிதமாக ஃபோட்டோஸை காமிச்சு அதை ஒரு பெரிய டிஆர்பிக்காக அதை பேக்கேஜ் பண்ணுற விதமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் பர்சனல் லைஃப் வந்து அது ரொம்ப அது மேலே ஓவராக ஸ்பாட்லைட்டை டர்ன் பண்ணாமல் யாரையும் புண்படுத்தாமல் நியூஸ் கவர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அட் த சேம் டைம் டுடே ஐ சி அ லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இன் ஆர் சொசைட்டி. ஒரு சின்ன சின்ன ஊரில் உட்காந்து, இப்போ ஒரு பீகாரில் ஏதோ ஒரு சின்ன ஊரில் உட்காந்து ஹிந்தி சேனல் பார்க்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி மைண்டில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை ஒரு ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னா அவங்களை கிண்டல் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி மக்களுக்கு தெரியுது. ஏன்னா மீடியாவுக்கு அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஒரு படத்தை கூட நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது இதெல்லாம் சுற்றி காட்டுறீங்க. அதனால் ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு கூட ஒரு பொறுப்பு வந்திருக்கு. ஐயோ, நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு குண்டா இருக்காங்கன்னு ஜோக் அடிச்சோன்னா திட்டுறாங்க ரிவ்யூவர்ஸு, அதனால் வேணாண்டா பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு பொறுப்பு, ஒரு பயம் கலந்த ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அதனால சினிமாவும் மாறுது. அந்த கிரெடிட் முழுமையாக நான் மீடியா கொடுப்பேன் கண்டிப்பாக. ஐ திங்க் மீடியானால இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்திருக்கு. ஐட் லைக் டு திங்க் யூர் பிகமிங் பெட்டர் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். மை ப்ளேஷர், மை ப்ளேஷர்.